சிஸ்டர் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, அதுக்கு தேவையான வெல்லம், வெல்லம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடலப்பருப்பு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, முந்திரி, ஏலக்காய்லாம் பொங்கலுக்கு போடுவாங்க. திராட்சை டேஸ்ட் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் திராட்சையை எடுத்துக்கல. தேவையான பொருட்களில் வந்து நான் முந்திரியும் ஏலக்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பொறிச்சு எடுக்கிறதுக்கு நெய், இதுதான் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாட்டர் நல்லா பப்புள்ஸ் வர வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பச்சரிசி கடலப்பருப்பை கழுவி வச்சுருக்கோம். நல்ல பப்புள்ஸ் வந்த பிறகு நம்ம இப்போ கழுவி வச்ச அரிசியை எடுத்து இதில் போட்டுரும். ஸோ நம்ம அரிசி போட்டாச்சு. அதுக்கப்புறமா நல்லா இது வெந்த உடனே நம்ம அதுக்கப்புறமா வெல்லம் நல்லா வெந்த பிறகு, நல்லா குழஞ்சி வெந்த பிறகு வெல்லம் போட்டு ஏலக்காய் தட்டினது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்கிரீடியன்ஸ் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணோம்னா நம்ம பொங்கல் ரெடி ஆயிரும். வேகிற வரையும் வெயிட் பண்ணும். பொங்கல் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி நல்லா குழஞ்சிருச்சு, கடலப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். தேவையான வெல்லம் எவ்வளவோ ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நம்ம ஃபைனலாக பொறிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை போட்டுட்டு நமக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ நல்லா உடைச்சி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே மெல்ட் ஆகிரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தட்டி வச்ச ஏலக்காய் தூள் அதையும் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இவ்வளோ சால்ட் போட்டிங்கன்னா போதும். நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. பொங்கல் நல்லா வெல்லம் மெல்ட் ஆகி பொங்கல் பார்த்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போதைக்கு நெய்யில் பொறிச்சு வச்ச முந்திரியை கொட்டி நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி பொங்கலை இறக்கிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு சுவையான நல்ல டேஸ்டான ஒரு சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது. சிஸ்டர் குக்கிங் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, நன்றி.